அஸ்லாம் அலைக்கம், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பாரம்பரிய அரிசி உணவான மாப்பிள்ளை சம்பா, அதனுடைய பெனிஃபிட்டும், மாப்பிள்ளை சம்பான்னு பெயர் வர காரணமும், அதில் இட்லி எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக இந்த ரெட் ரைஸை தாங்க மாப்பிள்ளை சம்பான்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை சம்பான்னு பெயர் வர காரணம் என்னன்றத பார்க்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, மாப்பிள்ளை உடல் நல்லா வலுவாக இருந்தாலே போதும், நம்ம பொண்ணை வச்சு காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பினாங்க. அந்த பலத்தை சோதிக்கிறதுக்காக என்ன செய்வாங்களாம், இளவட்ட கல்லுன்னு கிராம பகுதிகளில் இருக்கும், அந்த கல்லை வந்து தூக்க வைப்பாங்களாம். அதாவது முதல் மரியாதை படத்தில் சிவாஜி சார் தூக்குவாரையா, அதாங்க. அப்படி இல்லைனா இந்த பிக்சரில் கூட காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான் இளவட்ட கல். இந்த கல்லை வந்து தூக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைங்களுக்கு உடலில் தெம்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அரிசியை வந்து சோறாக சமைச்சு கொடுப்பாங்களாங்க. இதனால தான் இது பேர் மாப்பிள்ளை சம்பான்னு பெயர் வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இதில் ஒரு புட்டு கூட நம்ம செஞ்சுருக்கோம். சம்பா அரிசியோடைய பெனிஃபிட் என்னன்றதை பார்த்துடலாங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது, நரம்பு தசை மண்டலங்களை பலப்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, குடல் புண்களை ஆற்றக்கூடியதுங்க, ஹீமோக்ளோபின் அளவை வந்து அதிகப்படுத்துது. இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கிட்டால் கூட உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் எப்படி இட்லி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த அரிசியை முழுமையாக வச்சு நான் இட்லி பண்ணி பார்த்தேங்க. எனக்கு சுவை கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தது, அதனால் இதோட ஒயிட் ரைஸ் கலந்து நான் இட்லி இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அரிசியில் எப்படி இட்லி மாவு பேட்டர் தயார் பண்ணலான்றது தாங்க பார்க்கலாம். நான் இந்த அளவுகளை எல்லாம் இந்த கிளாஸ் அளவுகளில் அளந்து எடுக்க போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிளாஸ் அளவுகளில் இதையெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து அளந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் 200 கிராம், ரெண்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு இருந்தது. இதில் ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா ரேஷன் புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன், கிராம் அளவு 200 கிராம். ரேஷன் பச்சரிசி ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கேன், கிராம் அளவு பார்த்திங்கன்னா அதுவும் 200 கிராம். மொத்தமாக 800 கிராம் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. அரை கிளாஸ் பார்த்திங்கன்னா இதில் உளுந்தி எடுத்திருக்கேன், கிராம் அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை 4 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அரைக்கும் போது ஒரு தண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்தை நல்லா கழுவிட்டு குடிக்கிற தண்ணீர் ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து உளுந்தை வச்சிடுறேங்க. ஒரு 4 லேருந்து 5 மணி நேரம் நல்லா அரிசி உளுந்து எல்லாமே ஊறணுங்க. இது அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அவலை ஊற போட்டுருங்க. இந்த அவளுடைய அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு அவல் ஊற போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே ஊறிடுச்சுங்க, இப்போ அரைக்க ஆரம்பிக்கலாம். உளுந்த அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லா உளுந்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன். உளுந்து ஊற வச்ச தண்ணி ஐஸ் வாட்டர்லேயே வந்து உளுந்த நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மழுமழுன்னு இருக்கா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். ரெண்டாவது அவளை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அவளை சேர்த்துட்டு அதற்கு தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. திக்காக இருந்தால் பரவாயில்லைங்க, நல்லா மழுமழுன்னு அரைச்சிருந்தால் மட்டும் போதும். இந்த அளவுக்கு அரைஞ்ச பிறகு இதையும் உளுந்தோடு எடுத்து சேர்க்குறேன். அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி வந்து இதில் பாதியிலேருந்து கால் பாகம் இருக்கா மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா மிக்சி ரொம்ப நாளைக்கு நல்லா வருங்க, ரிப்பேரே ஆகாது. இதில் ஐஸ் வாட்டரை சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட 3 பேட்ச் மாதிரி பிரித்து அரைச்சிக்கிட்டேங்க. இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இதை
உளுந்த மாவு அரைச்சி வச்சிருந்த பேட்டரோட இந்த அரிசி மாவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து கரண்டியில் கலக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாவு கலந்த பிறகு ரெண்டாக பிரித்து எடுத்துக்கிறேங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா கூட அரைச்ச பிறகு நாளைக்கு நீங்கள் சுடும் போது சாஃப்டாக இருக்கும், அப்படியே புளிச்சிரும் உங்களுக்கு. ஆனால் இதை ஒரு 4-5 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுருக்கேன். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. அப்போது இட்லி நமக்கு சூப்பராக சாஃப்டாக வரும். இப்போது இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு அந்த மாவை சேர்த்துடுறேன். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இட்லி நமக்கு தயாராயிடுச்சு. இட்லியே எடுத்துடலாம். சூப்பரான சாஃப்டான மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி நமக்கு தயாராகிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இதோட ஒரு சாம்பாரை தொட்டு சாப்பிடும்போது கார சட்னி சாம்பார் எல்லாமே இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். சூப்பரான டேஸ்டியான மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி நமக்கு தயாராகிடுச்சு. அடுத்து இதில் தோசையும் ஊற்றி பார்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து கலந்துட்டேன். இப்போது தோசையை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், தோசையும் சூப்பராக வந்திருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வரும். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங் தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.